பொதுத்தேர்வு இயற்பியல் வினாத்தாள் பார்ட் ஏ 15 வினாக்களுக்கான விடை மற்றும் விடை குறிப்புகள் அதாவது ஆன்சர் வித் சொல்யூஷன்ஸு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், வளைவுச்சாலை ஒன்றில் கார் ஒன்று திடீரென்று இடதுபுறமாக திரும்பி அக்காரில் உள்ள திரும்பும் பொழுது அந்த காரில் உள்ள பயணிகள் வலதுபுறமாக தள்ளப்படுவதற்கு பின்னாடி எது காரணமாக அமையும் கேட்டிருக்காங்க. அதாவது வென் ஏ கார் டேக்ஸ் ஏ சடன் லெஃப்ட் டர்ன் ஆன் ஏ கர்வ்டு ரோட் பேசஞ்சர் ஆர் புஷ்ட் டுவோர்ஸ் ரைட் டியூட்டுன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம காரில் இருக்கும் பொழுது லெஃப்டில் டேர்ன் பண்ணும்போது ரைட்லேயோ இல்லை ரைட்டில் டேர்ன் போது லெஃப்ட்லேயோ அப்படிங்கும்போது என்னென்னா அந்த காரோட திசையில் காரோட திசை மாறுகிறது ஆகியனா இது வந்து என்ன டியூ டு சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷனாக இல்லை இந்த இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ அதனால் என்ன திசையின் நிலைமம் அதுதான் வந்து சரியான விடை. அது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான விடை. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, கே என்ற விசைமாரிலை கொண்ட ஒரு சுருளில் ஒரு துண்டு மற்றொன்றை விட 2 மடங்கு நீளம் உள்ளவாறு இரு துண்டு வெட்டப்படுகிறது. நீளமான துண்டு பெற்றுள்ள விசைமாரி அதாவது என்னன்னா ஒரு சுருள் வந்து ஒரு துண்டு வந்து மற்றொன்றை விட 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீளம் வந்து என்னன்னா உங்களுக்கு 1:2 அப்படிங்கிற ரேஷியோ வருது. 1:2 அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த சுருளின் அந்த விசைமாரிலி பெற்றுள்ள அந்த அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதாவது ஏ ஸ்ப்ரிங் ஆஃப் ஃபோர்ஸ் கான் கே இஸ் கட் இன் டு 2 பீசஸ் சச் தட் தி லென்த் ஆஃப் ஒன் பீஸ் இஸ் டபுள் தி லென்த் ஆஃப் தி அதர் இன் லார்ஜர் பீஸ் வில்லியாவே ஃபோர்ஸ் காஸ்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போது லார்ஜர் லென்த்தோட பீஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். அது லென்த் ஆஃப் லார்ஜர் பீஸ் அதாவது அதிக நீளம் உள்ளே அது அந்த கம்பி நீர் அந்த சுருள் நீளமான என்ன இருக்கும் அப்படின்னா L2 அப்படிங்கிறது வந்து செவர் பார்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே உள்ளது வந்து என்னன்னா உங்களுக்கு எல் அப்படின்னு இது 2L ஸோ 2L/1 2L/2 இதை கேட்டிருக்காங்கன்னா அதில் சுருளின் மாறி கேட்டிருக்காங்க. சுருளின் மாறி பொறுத்த வரைக்கும் F=KL தெரியும் நமக்கு. அப்போ கேங்கிறது வந்து FL இதுலேருந்து பார்த்தோன்னா எஃப் இஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸ்டர் அதாவது கே இஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸ்டர் FK(L) FL ஸோ கே இஸ் மிஸ் போஸ்டர். அப்போது K2 அப்படிங்கிறது வந்து மிஸ் போஸ்டர் L2. அப்போது K2 வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 3L/2. அப்போ எல்லுங்கிறது உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு ஆரம்ப நீளம் உள்ள அந்த சுழல் வாய்க்கே உள்ளது. அப்போ 3K/2 3/2 தான் ஆன்சர். இப்போ வந்து ஆப்ஷன் வந்து 3/2ங்கிறது வந்து அதாவது 3/2K அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த ஏட் கொஸ்டின், பொருள் நீளம் 3.51 மீட்டர் அளவிடப்படுகிறது, துல்லியத்தன்மை 0.01 மீட்டர் எனில் அளவீட்டின் இழுக்காட்டுகளை கேட்டிருக்காங்க. அதாவது லென்த் ஆஃப் யர் பாடி இஸ் மெசர்ட் அஸ் 3.51 மீட்டர், தி அக்யூரேசி இஸ் 0.01 மீட்டர், தென் தி பெர்சன்டேஜ் எரர் இன் தி மெசர்மெண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ பெர்சன்டேஜ் எரர் வந்து லெஃப்ட் வந்து L=0.01/3.51 இது பர்சன்டேஜ் அப்படின்னா 100% ஸோ 100/0.01 1/3.51 3.51 போது எங்களுக்கு என்ன 0.28% வருது. சிந்தி பண்ணாலும் 0.28. அடுத்தது ஃபோர்த் ஒன், கீழ்காணல் எது ஸ்கேல் வேகம் திசைவேகம் இடப்பெயர்ச்சி ஏற்பட்டு வந்தோம் கிளியராக தெரியும் வேகம் அப்படிங்கிறது. ஏன்னா திசைவேகம் இடப்பெயர்ச்சி ஏற்பட்டு வந்தவங்களாம் வெக்டர். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஸ்கேலர் குவாலிட்டி, ஸ்பீட், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், லீனியர் மொமெண்டம். இயர் ஸ்பீட் இஸ் ஸ்கேலர் குவாலிட்டி. ஸோ ஆப்ஷன் ஜி. அடுத்து 5 கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா, புவிக்கும் சூரியனுக்கு இடையில் உள்ள தொலைவு 2 மடங்கு ஆனால் ஓராண்டு என்பது எத்தனை நாட்கள். இப்போ இதுக்கு வந்து என்னன்னா T²:R³ அதுக்கு அப்படியே 3வது முடியலாம் T²:R³ இப்போ வந்து R′ங்கிறது வந்து 2 மடங்கானு கொடுத்துருக்காரு. அப்போது T²:R³ R′ 2R கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன 2³ 8
எயிட்டின் தான் ஆர்கியூ போகிறோம். இந்த ஆர்கியூ வர கம்பேர் பண்ணிக்கலாமா டி ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ டி டேஸ் ஐஸ் ஃபோக்கோஸ் டு எயிட் டைம்ஸ் டி ஸ்கொயர். அப்போ டி டேஸ் வேணும் அப்படின்னா ரெண்டு ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ ரூட் எயிட் எயிட் டி டி டேஸ் ஈக்குவல் டு ரூட் எயிட் இன்ட்டு 365 டேஸ் அப்ராக்ஸ் கூட 365 எடுக்கிறோம். 365.125 வந்து 365 எடுத்துட்டோம் அப்படின்னா டூ ரூட் டூங்கிறது வந்து 288 வரையும் 2 × 1.414 இன்ட்டு 365 நோட்டில் போனோம்னா 1032.something வரும். 1032 டேஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த பார்க்கும்போது சிக்ஸ்த்து. சிக்ஸ் வந்து கிராஃப் கொடுத்துருக்கோம். அது கொடுக்கப்பட்ட பிஆர் அப்படி அழுத்தம் மாறா அமுக்க நிகழ்வை குறிப்பது எது அப்படின்னா அழுத்தம் மாறினா அழுத்தம் வந்து மாறக்கூடாது அப்படின்னு இருக்கும் ஒரே நிலையில் இருக்கும். ஆனால் அமுக்கங்கிறது வந்து பருமன் வந்து குறையணும். இப்போ அதுபடி இந்த மாதிரி பார்த்து இந்த கருவு பார்த்தீங்கன்னா சுட்டபிள் கருவு யாரமாக இருக்கிறது அமுக்கம் வந்து அமுக்கம் என்பதை குறிக்கிறது அது பருமன் குறைவதை குறிக்கிறது. இதே லைன் பேரல் லைனாக இருக்கிறது வந்து விக்கு பேரலாக அதாவது இந்த பி கரு எக்ஸ் பி வந்து ஒய்லையும் வி வந்து எக்ஸ் கருவிலையும் திசையாக இருக்குது. அப்போது இந்த பிங்கிறது வந்து இந்த புள்ளியில் வரையே புள்ளியிலே இருக்கும் நிலையாக இருக்கும் அதெல்லாம் மாறாமல் இருக்கும் அது அதில் இந்த கரு வந்து சூட்டபிள் கரு ஆப்ஷன் சி இ. அடுத்து செவன்த் ஒன். செவன்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மூனை மூடிய காட்டுத்தம்பம் கொண்டு 83 ஹெர்ட்ஸ் அதிர்வனுடைய அதிர்வன் பொருளுடன் உத்தரவு ஏற்பட்டு கிடைக்கிறது நீல் காட்டுத்தம்பத்தின் நீளம் கேட்டிருக்கான். அதான் நேர்காலம் இனி பைப் இட் இஸ் க்ளோஸ்ட் அட் ஒன் எண்ட் இஸ் இன் ரெசோனன்ஸ் வித் தி வைப்ரேட்டிங் பாடி ஆஃப் ஃப்ரீக்வன்சி 83 ஹெர்ட்ஸ் தென் தி லென்த் ஆஃப் நேர்காலம் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து 332 கொடுத்துருக்காங்க. ஒரு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா வி லாம்டா லாம்டா ஈக்குவல் வி பை எஃப் வெங்கிறது 332 எஃப் வந்து 83 கொடுக்குறாங்க. சிந்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ 3.98 கிடைக்கும். அப்போ தெரியும் இந்த 3.98ங்கிறது லாம்டா வேல்யூ. இப்போ ஃபண்டமெண்டல் நோடு அப்படிங்கிறது வந்து லாம்டா பை 4 அதான் எல்லு இது அடிப்படை அதிர்வன். இப்போ லாம்டா பை 4 அப்படிங்கிறது இந்த நீளம் சரி சமோ நீளம் வந்து எல் ஈக்குவல் லாம்டா பை 4 வந்து 3.98 by 4 3.98 அப்ராக்சிமேட்லி 4 தான் அப்ராக்சிமேட்லி ஏன்னா மாடலஸ் எடுத்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ஐ ரூட் டூ அப்படின்னா ரூட் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் பை ரூட் டூ வரும். ஸோ ரூட் டூ பை ரூட் டூ சான்ஸான ஒன்று வரும். இப்போ மேட் வந்து ஒன்று வருது அதனால் வந்து இந்த ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் பை ரூட் டூ தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதாவது ஆனால். அடுத்தது நைன்த்து கொஸ்டின். நைன்த் கொஸ்டின் நிலைமை திருப்தியின் பரிமாணம் எப்படி கேட்டிருக்காங்க அதாவது ஃபார் மோண்டா விலசியா ஒன்றாவது எம்ஆர் ஸ்கொயரு ஐக்குள் எம்ஆர் ஸ்கொயரு. அப்போ பார்த்தீங்கன்னா எம்முக்கு வந்து நெறிக்குள்ளி எம்மு தான். அடுத்த தொலைவு இந்த ஆறுங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து தொலைவோட பரிமாணத்தை குறிக்கும் அப்படிங்கிறது எம்எல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அதாவது ஆப்ஷன் டி என்ன. அடுத்து கொஸ்டின் பட் டென்னு. கொஸ்டின் நம்பர் டென் வந்து என்னன்னா 20 கிலோகிராம் வேகிற ஒரு பொருள் 10 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் உழவு போன ஒரு கிடத்தில் பரப்பில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சுருள்மாரி 5 நியூட்டன் பர் மீட்டர் கொண்ட ஒரு நிறையற்ற சுருள்களோடு மோதுகிறது. மோதியவின் அந்த நிறையின் இயக்கம் நின்றுவிடுகிறது. சுருளில் அமைக்கப்பட்டுள்ள அப்போது என்ன ஆகுதுன்னா இயக்கத்தில் இருக்குது அப்புறம் நின்று விடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இயக்காட்டிலானது இந்த நிறையாட்டம் மாற்றப்படுகிறது. அப்போ ஆஃப் எம்இஸ் ஆஃப் ஏஎக்ஸ் இந்த எம்பிடி கேன்சரும் எம்பி ஸ்கொயர் ஈக்குவல் டு கேஎஸ் ஸ்கொயர் இந்த அமுக்க மட்டும் தொலைவு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்பி ஸ்கொயர் பை கே. ஸோ அதாவது என்னன்னா கம்ப்ரஷன் அப்படி ஸ்பிங் அப்படிதான் கேட்டிருக்காங்க. இப்போ எம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு எம் வந்து 20
பி வந்து 10/10² / 5 இப்போ 400 வருது எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 400 ஈக்குவல் டு 20 மீட்டர். ஆப்ஷன் டி இஎம். கொஸ்டின் நம்பர் 11, மனித செவி உணரக்கூடிய அலைநிலநடுக்கம். இதில் வந்து காற்று விழுந்த திசை வந்து 340 வச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹியூமன் ஆடிபிள் வேலன்ட் ரேஞ்ச், நம்ம ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் 20 Hz to 20 kHz தெரியும். அதிலே நம்ம எடுக்கலாம். அப்போ F1 வந்து 20 Hz வச்சுங்க, F2 வந்து 20 kHz வச்சுக்கலாம். அதான் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் ஆடிபிள், ஹியூமன் ஆடிபிள் ரேஞ்ச் அப்படிங்கிறது. அப்போது வி ஈக்குவல் டு F1 லாம்டா. அப்போ லாம்டா வந்து ஈக்குவல் டு V/F1. அப்போ 340/20 அப்படிங்கும் போது உங்களுக்கு 70 மீட்டர். அடுத்த பார்த்தோன்னா லாம்டா 2 ஈக்குவல் டு V/F2 340/20 kHz. 20 × 10³ 70 × 10⁻³ வரும், அது 0.017 மீட்டர். அப்போ ரேஞ்ச் வந்து 0.017 மீட்டர்லேருந்து 70 மீட்டர் வரைக்கும், அதாவது வேலன்ட் ரேஞ்ச் அலைநிலை நடுக்கம். ஆப்ஷன் சி. அது கொஸ்டின் நம்பர் 12 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 12 பொறுத்த வரைக்கும் வந்து எந்த சாப்பில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது 5th படம், எம் நிறை எல் நீளம் ஆர் ஆரம் கொண்ட ஒரு திண்ம உருளையின் அச்சை பற்றிய சாலிட் சிலிண்டர் ஆஃப் மாஸ் எம் என்டிஎல் and it is or about its own axis. அது வந்து 1/2 mR². ஆப்ஷன் டி. இஏ நம்ம டேபிளில் இருக்கும், இதுக்கான டெரிவேஷன் பார்ட்லாம் இருக்குது, அது இல்லை நமக்கு, அது வந்து டேபிளில் சொல்லியிருக்காங்க, அதில் நம்ம எடுத்துக்கணும். தேட் வந்து நெய்யின் உரை நிலைக்கும் அதன் கொதி நிலைக்கும் இடையே இயங்கும் வெப்ப இயந்திரத்தின் பயனுள் திறன். அது இவிசியன்ஸ் ஆஃப் ஹீட் என்ஜின் ஒர்க்கிங் பிட்வீன் தி ஃபீசிங் பாயிண்ட் அண்டு பாய்லிங் பாயிண்ட். ஃபீசிங் பாயிண்ட் வந்து 0°C. இப்போ 273 K வரும். இப்போ T2 வந்து 100°C. இப்போ 270 ஆகுனா 373 K வரும். ஹீட் ஆகிறது வந்து 1 − T1/T2 × 100%. அப்போது 1 − 273/373 × 100. அப்போது 373 − 273/100 வரும். அப்போது 8 × 273 வரும். அப்போ 100/373 × 100. இப்போ 10,000/373 அப்படின்னா உங்களுக்கு அந்த 26.8% வரும். 26.8% இஸ் தி எஃபிஷியன்சி. அது 4th வந்து 27°C வெப்பநிலையில் ஹைட்ரஜன் மூலக்கூறு சராசரி இருமடி மூலம் கேட்டிருக்காங்க. இப்போ சராசரி இருமடி மூலம் வந்து என்னென்னா, அவங்களாக √3RT/m. √3 × R வந்து 8.32 அஸ்பெக்ட் அவர் டெஸ்ட் புக்கு. T வந்து 27°C தான், 300 K/300 × 2 × 10⁻³. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.93 × 10³ மீட்டர் பர் செகண்ட் வருது. 1.93 × 10³ மீட்டருங்கிறது கிலோமீட்டர். இப்போ 1.93 km/s. நான் ஆப்ஷனில் கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம், அதனால் ஆப்ஷன் BR ஆகணும். அடுத்து 15 பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட வாயு மூலக்கூறு சராசரி மூலம் சாத்தியமடைவுகளுக்கு இடையான விகிதம் கேட்டிருக்கான். அது ரேசியோ பிட்வீன் தி ஆர்எம்எஸ் ஸ்பீட் அண்ட் மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் ஆஃப் கேஸ் மாலிக்யூல் அட் தி கிவன் டெம்பரேச்சர் கேட்டிருக்கோம். அப்போ வி ஆர்எம்எஸ் √3RT/m இது ஆர்எம்எஸ் வேல்யூ. அது வந்து என்னன்னா பை வி மோஸ்ட் எம்பிஎஸ் போட்டோம் வச்சுங்க. இது வந்து √2RT/m வரும். அப்போ ஆர்டிபை அப்போ √3/√2. அப்போ √3 √2. ஆப்ஷன் பி அதாவது ஆகணும். ஆக எளிமையாக வடிவமைக்கப்படி இருக்கிறது கொஸ்டின். 15 வந்து